அதுக்கடுத்தாக சின்னங்களுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாடு தேர்தல் களம் உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த 2019-2021 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிடும்போது இந்த முறை திமுகவுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது குறைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த முறை திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது 46% இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 2019 அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 53% இருந்தது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகள் அவங்க தனி சின்னத்தில் போட்டியிட்டாங்க. தனி சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாக இந்த வாக்கு சதவீதம் பெருமளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பட் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளையும் கைப்பற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மாநில கட்சி அந்தஸ்தை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெறுது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியுடைய அங்கீகாரத்தை பெறுது. கிட்டத்தட்ட 8%க்கு மேலே அங்கே ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடிட்டு இருந்தது. இந்த அங்கீகாரம் பெற்றதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான, இப்போதைக்கு இந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய வரைக்கும் நிரந்தரமான ஒரு சின்னம் அப்படின்றது உறுதியாகும். ஸோ இதுதான் மாநில கட்சிகளுடைய மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் சொல்ல முடியும். வரக்கூடிய காலங்களில் இந்த வாக்கு வங்கி அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கும். அவங்க கேட்கக்கூடிய நம்பர்ஸை கொடுக்கக்கூடிய கட்டாயத்திற்கு திமுகவோ அதிமுகவோ அல்லது பாஜகவோ தள்ளப்படும், காங்கிரஸோ தள்ளப்படும். ஸோ இதுதான் இந்த நம்பர்ஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது.